ஹலோ நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்டு ஃபைனலாக நம்ம வெயிட் இஸ் ஓவர் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இந்த ஹண்டர் பைக்குக்காக நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்கு மேலே வந்து வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் பைக் நம்ம கையில் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பைக்கோட கம்ப்ளீட் ரிவ்யூங்க, அண்டு ப்ரைஸ், இந்த வண்டி என்ன மைலேஜ் வருது, ஸோ எல்லா விஷயத்தையுமே நம்ம ஒரு ஓவராலாக ஃபுல்லாக வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் எடுத்துகிட்டு வந்திருக்க இந்த மாடல், அதாவது நீங்கள் ஹண்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 டைப் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறது தான் டாப் வேரியண்ட். அண்ட் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ரெபல் வேரியண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் பைக்கோட லுக்ஸ் சீரியஸாக ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், அதாவது நான் வண்டியை பார்த்த உடனே எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ராயல் என்ஃபீல்டா? அது ஒரே ஒரு கேள்வி தான். பிகாஸ் பைக்கோட லுக்ஸுக்கும் நீங்கள் ஒரு இது வரைக்கும் நம்ம பார்த்து பழகின ராயல் என்ஃபீல்டுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் பைக்கோட லுக்ஸ் மட்டும்தான் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டி ரைடிங்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. பிகாஸ் நான் ஸ்பீச்லெஸ் அப்படின்னே சொல்லணும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் எல்லாத்தையும் நம்ம உள்ள வீடியோக்களை பார்க்க தானே போகிறோம். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வண்டியோட கலர் கிராஃபிக்ஸ்ங்க, இந்த வண்டியில் நம்ம கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வேரியன்ஸ் அண்ட் கலர்ஸு, ஸோ ஸ்போக் வீல்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு கிட்டத்தட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட ப்ரைஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒரு 2 லேக்ஸ் வருதுங்க. இது ஒரு ஆன்ரோட் ப்ரைஸ், நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 லட்சம் ரூபா கேட்டகரியில் வந்து வருது. ஏன்னா இது ஒரு டாப் வேரியண்ட், இந்த ஹண்டர் சீரீஸில் இந்த பைக் தான் வந்து டாப் வேரியண்ட்டுன்னு சொல்லணும். ஸோ இது வரைக்கும் இருந்த ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வரைக்கும் அதோட வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் போயிடுச்சு. பட் நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு என்ஃபீல்டு பைக் வாங்கணும், அண்டு உங்களுக்கு வண்டியுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரூசர் டைப்பில் இருக்கணும், அண்ட் உங்களுக்கு ஓட்டுறதுக்குமே நல்ல ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இருக்க நல்ல ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக ஹண்டர். நான் கண்டிப்பாக கண்ணை மட்டும் சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா இந்த வண்டியில் நான் பார்த்ததுலேருந்து ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு லவ் இன் ஃபஸ்ட் சைட்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிங்க. ஏன்னா இந்த வண்டி பார்க்கறதுக்கும் சரி ஓட்டுறதுக்கும் சரி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கிளாசிக்ஸ் வந்து போவீங்கன்னா தாராளமாக கிளாசிக்ஸ் வந்து போங்க. மற்றபடி என்ஃபீல்டிலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் பைக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஹண்டர் வந்து சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி, இல்லைப்பா எனக்கு வந்து ஒரு ஹை ரேஞ்ச் நான் போனாலும் பரவாயில்ல, எனக்கு வண்டியோட எல்லா ஸ்பெக்குமே எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த மெட்ரோ ரபல் மாடல் வந்து சூஸ் பண்ணுறாங்க. இந்த வேரியண்ட் வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஜாலியாக உங்கள் ரைடை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ஜினுங்க, என்ஜினை பொறுத்த வரைக்கும் எஸ் இது ஒரு 350cc என்ஜின், ஜே சீரியஸ் பிளாட்ஃபார்மில் தான் வருது. உங்களுக்கு கிளாசிக்ஸ்க்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ஜின் சைடில் வந்து கிடையாது. ஏன்னா பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த வண்டி 20 BHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். வழக்கம் போல் டார்க் இந்த வண்டியில் ரொம்ப ஜாஸ்தி, 27 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எஸ் ஒரு செம்ம புல்லிங்கான செம்ம கேப்பபிலிட்டியான ஒரு என்ஜின். உங்களுக்கு சேம் கிளாசிக்ஸ்லேயும் இதே என்ஜின் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த வித்தியாசங்கள் பெருசாக இருக்காது. ஆனால் எங்கே வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியோட பவர் தான். ஸோ நீங்கள் ஃபீல், இந்த வண்டியோட ஒரு பாடி டைப்புக்கும் இந்த என்ஜினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வண்டியோட என்ஜின்ஸ் ஸோ கொஞ்சம் உங்களுக்கு அந்த கிளாசிக் டைப் ஆஃப் என்ஜினா, பட் பைக்கோட ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட்ரோ க்ரூசிங் ஸ்டைலு. ரொம்ப குட்டிங்க, வண்டி ரொம்ப வெயிட்லெஸ்ஸு. ஸோ ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு சேசஸ் மேலே ஒரு செம்மையான ஒரு ஜே சீரியஸ் என்ஜின் வந்து வச்சுருக்காங்க. இதனாலே நமக்கு வண்டி ஓட்டுறதுக்கும் அந்த புல்லிங்கும் சீரியஸ்மா தாறுமாறாக இருக்குது. ஏன் பவர் வீலி கூட செகண்ட் கியர்லேயே ஆகுது. ஸோ நான் இதனால் ஒரு டக்குன்னு ஒரு த்ராட்டில் கொடுக்கும்போது சின்ன ஒரு எகிரி எகிரிச்சு பாருங்க, அந்த பவர்லேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த வண்டி வேறு லெவல் அப்படின்ட்டு. அண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் இந்த வண்டியிலே நமக்கு ஏர் கூலிங் என்ஜின் தான். ஸோ இது உங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்கே கிடையாது. இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் லாங் ஸ்ட்ரோக்ஸ் வரும். ஸோ இவ்வளோ பெரிய ஸ்ட்ரோக் இருக்கனால உங்களுக்கு இந்த ஃபின்ஸ்லேயே உங்களுக்கு இந்த கூலிங் பவர் போதுமானது. இன்கேஸ் நீங்கள் ஹீட்டை ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த டிராஃபிக்ஸில் அப்படியே பம்பர் டு பம்பர் டிராஃபிக் போகிறீங்களா அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஹீட்டை ஃபீல் பண்ணலாம். பட் லாங் டூரிங் அப்படி நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீட் சுத்தமாக தெரியாது. அந்தளவுக்கு ஹீட் மேனேஜ்மெண்ட் வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கியர் பாக்ஸ் 5 ஸ்பீட் தான், 6 ஸ்பீடு வந்து கிடையாது இந்த வண்டியில். அண்ட் அந்த 5 ஸ்பீடுக்கு உங்களுக்கு பக்காவாக இருக்குங்க. என்னதான் நீங்கள் லாங் டூரிங் இந்த வண்டியில் ஹைவே க்ரூசிங் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த வண்டி தாறுமாறாக இருக்கும். ஸோ 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். பட் என்ன தான் இருந்தாலும் இந்த வண்டியில் ஒரு ரெட்ரோ ஸ்டைல் நான் சொல்லிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த பைக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைட் ஸ்டாண்ட் என்ஜின் கட் ஆஃப் சிஸ்டம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபினிஷிங் இந்த வண்டியில் எனக்கு ராயல் என்ஃபீல்டில் ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இதோட குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங் தான். எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயர்ஸ் வந்து வெளியில் தெரியாது. தோ இந்த இடத்துல மட்டும்தான் தெரியும், பட் அதையுமே இப்போ ரொம்பவே மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ஜின்ல ஆகட்டும், இங்கே இருக்கிற சைட்ஸ் ஆகட்டும், வண்டி ரொம்ப குட்டி வண்டிங்க. என் ஹைட்டுக்கெலாம் அந்த வண்டி ரொம்ப குட்டியாக இருக்குது. அப்படியே அசால்ட்டாக நீங்கள் வண்டியை போட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். இதோட வெயிட் அப்படின்னு நான் பேசும்போது வெறும் 177 கிலோ தான் இந்த வண்டியோட வெயிட்டு. யூஸ்வலாக ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்
எடுக்கிறவங்க எல்லாருமே ஒரு 200 கிலோக்கு பயந்துட்டு தான் பைக் என்ஃபீல்டு வந்து வர மாட்டாங்க. சில பேர் அந்த வெயிட்டுக்காகவே பைக் கிட்ட வருவாங்க. பட் இந்த வண்டி ரெண்டு பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணுற விதத்தில் ஒரு 177 kgsல் கொடுத்துருக்கிறது ஒரு பிக்கஸ்ட் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்னு கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன். ஓகேங்களா? அண்ட் பிரேக்ஸ் இந்த வண்டியில் குறையே கிடையாது. நமக்கு நீங்கள் மீட்டியாரே நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன், வண்டியோட பிரேக்ஸ் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி இந்த தடவையும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 300 mm டிஸ்க் பிரேக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த வண்டியில் உங்களுக்கு வேரியன்ஸை பொறுத்து ஸ்போக் வீல்ஸாக அலாய் வீல்ஸாக டியூப்லெஸ்ஸாக டியூப் டயராங்கிறத வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ நான் எடுத்துருக்க வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட்டில், அதனால் இந்த வண்டியில் டுவெல் சேனல் ஏபிஎஸ் வித் அலாய் வீல்ஸ் அண்ட் டியூப்லெஸ் டயர்ஸோட வருது. ஓகேங்களா? டயர்ஸோட செக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு அப்ராக்சிமேட்டாக இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா 110/70 செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் வைடான ஒரு டயர் தான், 17 inches வந்து வீல் சைஸு. அண்ட் சஸ்பென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ், ட்ராவல் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. லைக் ட்ராவல் கம்மி அப்படிங்கிறனால சஸ்பென்ஷன் ஓரளவுக்கு அப்படியே எல்லா இடத்துலையுமே பம்பியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நமக்கு இன்டர்செப்டர் எல்லாம் வருது இல்லை, அந்த ஃபீலான சஸ்பென்ஷன் தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. செம்மையான ஒரு குவாலிட்டி. அண்ட் இங்கே மட்கார்ட்ஸ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இன்டர்செப்டர் ஜிடியில் கொடுத்துருக்க மாதிரி ஒரு இன்ஸ்பயர்ட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. அப்படியே ரியர் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் மட்டும்தாங்க ரியர் டிஸ்க் வந்து நிறையா பைக்கில் ஃப்ரண்ட் டிஸ்க்காகவே கொடுப்பாங்க. 280 mm டிஸ்க் பிரேக்கு, ரொம்ப பெரிய ஒரு டிஸ்க்கு. இது எதுக்காக இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா பெரிய டிஸ்க்கு ஹையர் கிரிப் பவர், ஸோ லோயர் டிஸ்கில் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் பெரிய சைஸ் டிஸ்க் வந்து கொடுக்குறது. டுவெல் சேனல் ஏபிஎஸ் அஃப்கோர்ஸ் இங்கே ரிங் இருக்கும், சிங்கிள் பிஸ்டன் பைப்ரேக் கலிப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் யூஸ்வல் லெட்ரோ டைப் சஸ்பென்ஷன், செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இதில் கேஸ் சார்ஜில் எதுவும் கிடையாது. பட் இருந்தாலும் சஸ்பென்ஷனோட ஒர்க் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அப்படியே ரியர் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 140/70 செக்ஷனுக்கு 17 inches. ஸோ இந்த டயர் காம்பினேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து R15 அண்ட் டியூக் பைக்ஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு வைடான ஒரு ப்ராடான டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ஒன்றும் இல்லை, கார்னரிங் எபிலிட்டி இந்த வண்டியில் பயங்கரமாக இருக்கும், பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், அதே மாதிரி டிரைவபிலிட்டி அப்படிங்கிறப்ப நீங்கள் ரொம்பவே ஒரு செக்யூர்டாக அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த விஷயத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா டயர்ஸ் கொஞ்சம் பிகர் சைஸில் வந்து கொடுத்துருக்குறது. பிரேக்கிங்கோட ஒர்க்கை நான் சொன்ன மாதிரி இது குறை சொல்கிறதுக்குன்னு சான்ஸே கிடையாது. அப்படியே லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இட்ஸ் ரெட்ரோ, ஸோ ரெட்ரோ டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அதே ஆரி பேட்ச் போட்ட ரவுண்ட் லைட்ஸு, ஹாலஜன் டைப் தான், இதில் எல்இடிஸ் கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய டிஆர் லைட் மொத்த கொண்டும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் செம்ம குவாலிட்டியாக செம்ம ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க இந்த ஃபினிஷிங் எல்லாமே. சின்னதாக ஒரு வைசர், பட் யூஸ்வலி இது கொஞ்சம் ஃபங்க்ஷனலாக இருக்கும், பட் ரொம்ப ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்ல முடியாது. இண்டிகேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராயல்ஃபீல்ட் பேட்சோட ஒரு ஆரஞ்சு கலர் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹேலஜன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரியருமே அஃப்கோர்ஸ் ஒரு மெட்ரோ டைப்பு. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் இருக்குல்ல, ரியர் ஃப்ரண்ட் டிசைனு, இதை வந்து ஒரு நீங்கள் ஒரு 500,000 செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பைக்ஸ்லாம் இந்த டிசைன் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். அவ்வளோ பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கூட பிசுறு தட்டவே இல்லை, அவ்வளோ அருமையாக இருக்குது. அண்ட் ரியரில் வந்து எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரவுண்ட் ஷேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கேயுமே இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பல்பு தான், ஆரஞ்சு கிளாஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வியூ வந்து நான் கொஞ்சம் பின்னாடி வந்து காட்டுறேன். ஸோ இந்த ரியர் வியூ வந்து பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா பேரோட ஒரு அட்ராக்ஷனாகவே மாறிட்டுருக்கு. இந்த பைக் வந்து தனித்துவமாக ரோட்டில் தெரியுங்க, இது அட்ராக்ஷன் கிராபிங்க்கு இந்த வண்டிக்கு சொன்ன சான்ஸே கிடையாது, ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வண்டிக்கு. ஸோ அதே மாதிரி சைடில் சாரி கார்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உமன்ஸ் யாருமே வந்து பயப்பட வேணாம், பட் இங்கே கால் வச்சிடுற மாதிரி சாரி இந்த ஒரு உமன்ஸ் கார்டு வந்து கொடுக்கல, சாரி கார்டோடு நிறுத்திட்டாங்க. ஓகேங்களா? ஃபுட் கார்டு ஓகேவா? சீட் ஹைட் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு 800 mm தான் அந்த வண்டியோட சீட் ஹைட்டு. ரொம்ப ரொம்ப லோயரான ஒரு பைக்குங்க, ரொம்ப குட்டி பைக்கு, பட் கொஞ்சம் அகலமாக. சீட்டோட வந்து குவாலிட்டி அண்ட் ஸ்பாஞ்சினஸ் எல்லாமே சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படியே ரியரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இங்கே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இது போட்டுக்கலாம், பட் ஸ்டாக்காக கொடுக்கும்போது இது நல்லாயிருக்கு. கிராப்ஸ் குட்டியாக, டிசைன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஏறி உட்காந்து காட்டுறேன் வண்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பா, ஒரு பெரிய வண்டி ஏறி உட்காந்த ஒரு ஃபீலே இல்லை. என் ஹைட் அஃப்கோர்ஸ் நான் 5'9" to 5'10" ஹைட்டு, எனக்கு வந்து இந்த முட்டியே வந்து பெண்டாயிருக்கும். ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக கீழே ரொம்ப ஈஸியாக காலிட்டுது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்திங்கன்னா இந்த வண்டி யாராருக்கலாம் செட் ஆகுனா 5 feet நீங்கள் இருக்கீங்கனாலே இந்த வண்டி தாராளமாக வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சீட் ஹைட் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஹேண்டில் மாதிரிமே கூட ரொம்ப அப்படி மிடிலில் கொடுக்காமல் அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்டில் நீங்கள் தள்ளி உட்காந்திங்கன்னா கீழே இருக்கும் உங்களுக்கு ஹேண்டில் பாரு. வைசர் இந்த வண்டி கொடுத்துருக்காங்களே, இது கொஞ்சம் வந்து அப்படியே ஆடிட்டு தான் இருக்கும். ஏன்னா இது ஃபங்க்ஷனல் அவ்வளோ கிடையாது, பட் நீங்கள் இந்தோட விஷயமே கொஞ்சம் விண்டோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நல்ல குவாலிட்டியான ஒரு பெரிய விண்ட்ஷீல்டு வந்து போட்டிங்கன்னா சுத்தமாக விண்ட் பிளாஸ்ட் இருக்காது, ஏன்னா அந்தளவுக்கு பர்பஸ்ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இதோட கன்சோல் வந்து காட்டிடுறேன்.
எஸ் மீட்டியாரில் இருக்க மாதிரி. பட் இங்கே சின்னதாக ஒரு இது கொடுத்துருக்காங்கல்ல, ஏன்னா இதிலே வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்குன்னு சொன்னேன்ல, நீங்கள் டாப் வேரியண்ட்டில் அதாவது இதில் இந்த வண்டியோட டாப் வேரியண்ட்டில் நீங்கள் இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு ஜிபிஎஸ் நேவிகேஷன் வந்து இருக்கும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெட்ரோ டேம்பர்னு நினைக்கிறேன், ஸோ அந்த வேரியண்ட்டில் வந்து இருக்கும். பட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இதில் கொடுக்கல, நீங்கள் ஆப்ஷனல் வேணும்னு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீடோமீட்டர் வந்து அஃப்கோர்ஸ் அனலாகில் தான் வருது, அண்டு ஃபியூல் காஜ் இண்டிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, தென் டைம் ஓடிக்கிட்டுருக்கு, அதுக்கப்புறமேட்டு இங்கே ஓடோ மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, கியர் இண்டிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான். நீங்கள் இன்னுமே வந்து நல்ல ஒரு ப்ரீமியம்னஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஜிபிஎஸ் நேவிகேஷன் மாடல் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் இந்த டிஸ்க் கேலிபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. சுவிச்சஸ் நான் சொன்ன மாதிரி இது இன்டகிரேட்டடில் வருது, 1901 அப்படிங்கிற லெட்டர் வந்து எழுதியிருக்காங்க. என்ஜின் ஆன் பண்ணியாச்சு, உடனே இப்போ ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். இன்னுமே அந்த புல்லட்டோட தம்ப் வந்து சுத்தமாக மாறல தலைவா, அப்படியே தான் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கூட சேஞ்சஸ் இல்லை. இந்த வண்டியில் நான் வந்து சைட் ஸ்டாண்டோட இன்ஜின் கட் ஆஃப் சிஸ்டம் இருக்குன்னு சொன்னல, இப்போ சைட் ஸ்டாண்ட் போட்டு தான் இருக்கா, கியர் போட்டால் வண்டி ஆஃப் ஆகிடும் நான் சொல்லலை. ஸோ கியர் போட்டாலே வண்டி வந்து ஆஃப் ஆகிடும். தென் இதோட கியர் ஷிஃப்டிங் நான் வரும்போது அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு, அதெல்லாம் டெஸ்டைடுவல் நான் கம்ப்ளீட்டாக வந்து சொல்கிறேன். மிரர்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா ஃபங்க்ஷனலாகவே கொடுத்துருக்காங்க, நமக்கு டீசெண்டாகவே இருக்குது. கிளச் வந்து வெட் மல்டிவெட் கிளச் தான், பட் அட்ஜஸ்டபிள் டைப் வந்து கொடுத்துருக்கனால ஹார்ட் அண்டு ஸ்மூத் வந்து நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது, நல்லா ஸ்மூத்தராகவே கொடுத்துருக்காங்க. இந்த த்ராட்டில் சுவிச்சஸோட குவாலிட்டி எல்லா விஷயங்களுமே செம்மையாக இருக்குங்க. அண்ட் இந்த ட்ரிப் ஒன் ட்ரிப் டூலாம் சேஞ்ச் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அதெல்லாமே இந்த சைடில் வரும். இதெல்லாம் ஹிமாலயன்லேயே இருக்கிறது தான், இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. சைட் இண்டிகேட்டர்ஸ், தென் ஹாரன், இங்கே வந்து ஹசார்டு இருக்குது, முக்கியமான இதை சொல்ல மறந்துட்டேன். இந்த வண்டியில் ஹசார்ட் சுவிச்சஸோடு வரும், ஹசார்ட் வந்து ஆன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக பைக்கோட லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ் அண்ட் குவாலிட்டி இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு வேறு லெவலில் ஒரு பைக்குங்க. சீரியஸாக நான் சொன்ன மாதிரி ஒரு 2 லட்சரூபாக்குள்ளார யூஸ்வலான ஒரு லாங் ட்ரிப்பும் போகணும், ஆஃபீஸஸும் பண்ணுற மாதிரி இருக்கணும், பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு சூப்பராக இருக்கணும், நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணணும் பைக் ஓட்டினது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வண்டி போகலாம். நிறைய பேர் பேசுறது என்னன்னா இந்த வண்டியில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மிப்பா, எல்லாத்துக்கும் மோதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெலாம் அவங்க பார்த்து பக்காவாக தாங்க பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 140mm to 160mm தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும், ரொம்ப லோயரான ஒரு பைக்கு. பட் அவ்வளோவா எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லையும் எந்த ஒரு இடத்தையும் தட்டில. நான் உங்களுக்கு சின்ன ஆஃப் ரோடு கூட பண்ணி காட்டுறேன் டெஸ்ட் ட்ரைவில், நீங்கள் அதை வந்து பாருங்கள். பட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அந்தளவுக்கு இஷ்யூவாக எனக்கு தெரியல, பக்காவாக பண்ணியிருக்காங்க தோணுது. அண்ட் ஓவராலாக இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் தலைவா. உங்களுக்கு இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் நான் எல்லா விஷயத்தையும் இந்த பைக்கில் வந்து கவர் பண்ணிட்டேன். இன்னும் நம்ம பார்க்காது என்னன்னா இந்த வண்டியோட டெஸ்ட் ரைடு அண்ட் வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் தான். அது எல்லாத்தையும் நம்ம தாராளமாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரைடர் தமிழ். நீங்கள் நிறைய பேர் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க, ஸோ சிலங்களா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எடுக்கிற அளவுக்காச்சும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன்னா நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான். ஸோ தாராளமாக ஒரு கமெண்ட், ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஸோ இதே மாதிரி இந்த பைக் ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350 டெஸ்ட் ட்ரைவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா, டேக் கேர் அண்ட் பாய்.